நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் புழுகுமூட்டை பாலு. ஜோதிடக் கலையிலே 100 வருடங்களாக இமயமயிலே பயிற்சி பெற்றேன். இப்பொழுது கப்சா டிவி ஜோசியம் கூற உங்களுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டார்கள். சரி என்று ஒத்துக்கொண்டு கூறுகிறேன். நவக்கிரகங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம். சூரியன் ஓடிப்படுறான், திடீர்னு பயத்தில் ஓடிப்படுறான், கார்த்தலவரா சங்கல ஓடிடுறான், எங்கே போகிறான் என்னன்னு சொல்கிறதில்ல. சந்திரன் ஒளிஞ்சு விளையாடுறான், வரான் போகிறான், என்ன ஆறான் ஒரு நாளைக்குன்னு தெரியல. இதனால் ராகுவும் கேதும் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. சூரியனை தேடுறாங்க, கிடைக்கல. உடனே செவ்வாய்கிட்ட போய் பேசலானா, செவ்வாய் வந்து புதனோட அரட்டடிச்சுட்டு இருக்கான். புதனும் செவ்வாயும் அரட்டடிச்சுட்டு இருக்கும்போது சுக்கிரன் என்ன செய்கிறான், இது சரியில்லை, குருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறான். குருவோ போயிட்டான், எங்கேயோ போயிட்டான், எங்கே போனான்னு தெரில. இந்த மாதிரி சூழ்நிலை சூரியன் வந்து வந்துடுறான், ஜாதகத்தில் கோளாறு ஆரம்பிக்க வருது. சூரியன் வந்தவுடனே எல்லாம் தெரிகிறது இல்லையா, இருட்டில் ஒன்றும் தெரியல. இருட்டில் தானே ஃபஸ்ட் நைட் வைக்கிறா. அது மாதிரி இருட்டும்போது என்ன நடக்கிறதுனே தெரியல. சூரியன் மறுநாளைக்கு சாவகாசமாக எங்கேயோ போயிட்டு வரான். சனிக்கு கோபம் வந்துடுது, என்னடா அப்பா இப்படி பண்ணுறாளே, நம்மளை எல்லாரும் சனீஸ்வரன் திட்டுறாளே, ஏற நாட்டு சனி பிடிச்சிடுதுங்கிறாளே, அப்பா இப்படி செய்தாமான்னு சனிக்கு கோபம் வருது. ஆனால் அப்பா வச்சே கட்டுப்படுத்தின்ட்டு வரான். சந்திரன் என்ன செய்கிறான், எப்படியாவது வளர்ந்துடணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறான். எப்படி வளர முடியும், தப்பாக வளர்ந்தா திருப்பி கீழே தான் வரணும், அதுக்கு தான் அவன் பாடம். ஒத்தம் எப்படி தப்பாக வளர்றானோ, ஒளிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டு உத்தமன் போல் போச்சுங்கிறா இல்லையா, அது மாதிரி ஒளிஞ்சு மறைஞ்சு ஆட்டம் போட்டால் திருப்பிட்டு அவனுக்கு தான் வரணும், அதை தான் சொல்கிறான் சந்திரன். அதே நேரத்தில் சுக்கிரனும் குருவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்த ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கா. இது வந்து செவ்வாக்கு பிடிக்கல, அவன் போய் ராகு கேதுக்கிட்ட வத்தி வைக்கிறான். இது மாதிரி 9 கிரகமும் ஒத்தர ஒத்தரை வத்தி வச்சுக்கிட்டு ஒத்தரை ஒத்தரை பார்க்காம உலகத்தையே குழப்பிக்கிட்டு இருக்கு. இதை நம்பி மக்கள் எல்லாம் எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, எனக்கு சனி ஏர்நாட்டு சனி எஷ்டமத்தில் சனிங்கிறா, கிரகங்களுக்கே ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கப்சா சாமியார் நான் என்ன செய்கிறேன்னா, கிரகங்களை பற்றியெல்லாம் யோசிக்காதுங்கோ, நீங்கள் ஒழுங்காக இருங்கோ, அதை தான் சொல்ல வரேன். நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, கிரகங்கள்லாம் என்ன செஞ்சுதுங்கிறத கரெக்டாக சொல்லிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன். ஏன்னா 100 வருஷமாக நான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் இமயமலை உச்சியிலேருந்து. அதனால் எல்லாரும் ஒழுங்காக வேலையை செய்யுங்கோ, கிரகங்கள்லாம் அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு, பேசாமல் இருங்கோ. மார்ஸ் போன அமெரிக்கா அப்போ என்னாச்சு, அதனால் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யுங்கோ. என்ன மாதிரி சாமியாரெல்லாம் நம்பி ஏமாறாதேங்கோ, புத்தி வருமா, உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை, என்னென்னா உண்மையான சாமியார், உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கோ, ஏமாந்து குட்டி செவராகாதங்கோ, உருப்பட்டு உழைச்சி நல்லவனாக இருந்து வாழுங்கோ. வணக்கம்.